வணக்கம் சாப்பாடு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சை மிளகா தாங்க. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, இந்த வர குக் வித் கமலையில சிவாங்கி முள்ளங்கி மலாய் குல்ஃபி செஞ்சிருந்தாங்க. இந்த சம்பர் சீசனுக்கு ஏற்ற நல்லா ஜில்லுன்னு இந்த முள்ளங்கி மலாய் குல்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ குல்ஃபி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 6 லிட்டர் போல் பால் எடுத்திருக்கோம். பால் வந்து நல்லா கெட்டியான பாலை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாலை வந்து அடுப்பு குறைவாக வச்சு நல்லா சுண்டை காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பால் காய காய பால் மேலே வந்து இது போல் பால் ஏடு வந்து படியும். இந்த படிஞ்சிருக்க ஏடை வந்து இது போல் நல்லா சுற்றி உள்ளேயே எடுத்து விட்டுடலாம். எடுத்து விட்டுட்டு இப்போ இந்த பாலை வந்து அடுப்பு குறைவாக வச்சு நல்லா பொறுமையாக நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். அடிக்கடி கலந்து விடாதீங்க. எப்போயாவது ஒரு தடவை வந்து பாலை கலந்து விட்டுக்கோங்க. அதே சமயம் பால் வந்து அடி பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ பால் காயட்டும். இப்போ பால் காயிற டைமில் நம்ம முள்ளங்கி ரெடி பண்ணிக்கலாம். முள்ளங்கி வந்து ஒரு மீடியம் சைஸ் முள்ளங்கி எடுத்திருக்கேன். இப்போ இந்த முள்ளங்கி மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துட்டு இதை கேரட் துருவெல்லாம் துருவி எடுத்துக்கலாம். இப்போ முள்ளங்கியை வந்து நல்லா துருவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த முள்ளங்கியை வந்து நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். முள்ளங்கியில் வந்து நிறைய தண்ணி இருக்கும். இதை வந்து இது போல் நல்லா பிழிஞ்சிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த முள்ளங்கியில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு இந்த முள்ளங்கியை ஒரு பவுலில் சேர்த்துருக்கோம். இப்போ இந்த முள்ளங்கியை வந்து தண்ணியை ஊற்றி 2-3 தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம். இது போல் நல்ல தண்ணியில் 2-3 வாட்டி அலசம் போசில் அந்த முள்ளங்கியோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் கூட நமக்கு தெரியாது. இப்போ இதை திரும்பவும் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இது போல் எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சு எடுத்த பிறகு இப்போ ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கோம். இந்த தண்ணியில் வந்து நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க அந்த முள்ளங்கியை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இந்த முள்ளங்கியை வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த முள்ளங்கி வந்து நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. அடுத்து இந்த முள்ளங்கியை வந்து ஒரு வடிகட்டியில் போட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இது போல் எல்லா முள்ளங்கியும் சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இது போல் செய்யும் போதெல்லாம் இந்த முள்ளங்கியில் இருக்க ஸ்மெல் வந்து கொஞ்சம் கூட நமக்கு தெரியாது. இப்போ நம்ம சேர்த்து அந்த 6 லிட்டர் பால் வந்து எந்த அளவுக்கு நல்லா சுண்டி திக்காக இருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து நல்லா பால் காஞ்சு நல்லா கெட்டியாக வரணும். அடுத்ததான் நம்ம இதில் நம்ம வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்க அந்த முள்ளங்கியை சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த பால்லேயே இந்த முள்ளங்கியை வேக விட்டுடலாம். இப்போ இந்த பால்லேயே இந்த முள்ளங்கி வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். இப்போ முள்ளங்கி சேர்த்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம இதில் பாதாம் ட்ரிங்க்ஸ் மிக்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து 1 பேக்கெட் சேர்த்துருக்கேன். இது 1 பேக்கெட்டோட விலை வந்து 10 ரூபா தான், எல்லா கடைகளையும் கிடைக்கும். இந்த பாதாம் ட்ரிங்க்ஸ் மிக்ஸ்லேயே வந்து பாதாம் சாஃப்ட்ரான்லாம் சேர்த்துக்கனால இதோட கலரும் ஃப்ளேவரும் நல்லா இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு இது கூட 1 கால் கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த பாதாம் ட்ரிங்க்ஸ் மிக்ஸ்லேயே கொஞ்சம் சர்க்கரை இருக்கும். அதுக்கேற்றப்பில் வந்து நீங்கள் சர்க்கரை பார்த்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு வேளை பாதாம் ட்ரிங்க்ஸ் மிக்ஸ் வந்து சேர்க்காமல் செஞ்சீங்கன்னா 1/2 கப்பு போல் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ சர்க்கரை சேர்த்த பிறகு இதில் நம்ம கொஞ்சமாக பொருள் பண்ணி வச்சுருக்க பாதாமும் முந்திரியும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட மலாய் குல்ஃபி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மோல்டில் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி குல்ஃபி பண்ணுறதுக்கு நம்ம குல்ஃபி மோல்டு தான் எடுத்திருக்கோம். உங்ககிட்ட இந்த மோல்டு இல்லாட்டி டம்ளர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மிக்ஸ் எடுத்து சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா திக்காக க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இது போல் சேர்த்துட்டு இந்த குல்ஃபி மேலே வந்து கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கிறதுக்காக இது போல் ஒரு மூடி போட்டு டைட்டாக மூடி வச்சிடலாம். எனக்கு வந்து இந்த குல்ஃபி மோல்டோடைய செட்டாக இந்த மூடி வந்ததுனால இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் கிளாஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு மேலே அலுமினிய ஃபாயில் போட்டு நல்லா டைட்டாக கவர் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கும். இப்போ இந்த குல்ஃபியை வந்து ஃப்ரீசரில் 8 மணி நேரம் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கலாம். குல்ஃபி வந்து செட் ஆகிறதுக்கு 7-8 மணி நேரமாக எடுத்துக்கும். இப்போ இந்த குல்ஃபி வந்து 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த குல்ஃபியை வந்து இந்த மோல்டுலேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது போல் தண்ணியில் வந்து 1 நிமிஷம் மட்டும் நல்லா வச்சிடுங்க. வச்சுட்டு இப்போ இந்த குல்ஃபியை வந்து நாம் குல்ஃபி ஸ்டிக்கோ இல்லாட்டி வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சு இது போல் உள்ளே வந்து நல்லா குத்தி விட்டுக்கோங்க. குல்ஃபின்னு சொல்கிறனால ஈஸியாகவே நம்மளுக்கு இந்த ஸ்டிக்கு இறங்கும். அடுத்து இந்த மோல்டை வந்து 2 செகண்டுக்கு இது போல் நல்லா ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் குல்ஃபியை வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா குல்ஃபி வந்து அழகாக வெளியே வரும். இப்போ குக் வித் கோமலில் சிவாங்கி செஞ்ச ரெடிஸ் மலாய் குல்ஃபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த சம்மருக்கு ஏற்ற நல்ல ஜில்லுன்னு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி நம்ம பார்த்தோம். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் பழைய சோறு பச்சை மிளகாவை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.